ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங் டு ஆளுங்க. இன்றைக்கி வாங்க, இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் பார்த்துடலாம். நைட் காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்த்தேன், இப்படி தான் இருந்துச்சு கிச்சனு. நைட் அரிசி ஊற வச்சுட்டு படுத்தாச்சுங்க, பாத்திரம்லாம் கழுவி போட்டு படுத்துட்டேன். அண்டு பானிபூரி சாப்பிட்டதெல்லாம் அப்படியே போட்டு வச்சுருந்தாங்க. சரி, ரைஸ் வச்சிடலான்ட்டு ரைஸ் வச்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தக்காளி தொக்கு ரெடி பண்ணிடலான்ட்டு தாளிச்சு விட்டுட்ருக்கேன். தக்காளி போட்டு வதக்கலாம். அண்டு குட்டீஸுக்கு வந்து இன்றைக்கி கருவேப்பிலை சாதம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டுங்க. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கருவேப்பிலை பொடி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு. அந்த பொடியை வச்சு தான் இன்றைக்கி கருவேப்பிலை சாதம் ரெடி பண்ண போகிறேங்க. தக்காளி வதங்கிட்டு இருக்குது, கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க, அது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சாச்சு. அண்டு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல்ங்க, அவங்களுக்கு சைடிஸ்ஸு கருவேப்பிலை சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை ரெடி பண்ணி கொடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. தோசை தக்காளி தொக்கு தான் அவங்களுக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. அண்ட் ஒயிட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க, அந்த பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். அண்ட் ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு வரமிளகாய்ங்க போட்டு நல்லா ஒரு பத்து முந்திரி பருப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா நம்ம கருவேப்பிலை பொடியிலேயே மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ மிளகாய் கம்மி ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆற வச்ச சாதத்தை கொட்டி ஒரு மூணு ஸ்பூன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச கருவேப்பிலை பொடியை போட்டு நல்லா கிளறி இறக்கணும்னா சூப்பரான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுங்க. கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அதை அப்படியே கொடுத்தா ஒதுக்கிடுவாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சு பாருங்கள். அண்ட் அவங்க அனுப்பியாச்சு. சரி, பூச்செடி பார்க்கலான்ட்டு போய் பார்த்தேன். பெரிய ரோஸ் செடியில் ஒரே ஒரு பூ பூத்துருந்துச்சு. அண்ட் இந்த செடியெல்லாம் சாண்டல் ரோஸ் கொஞ்சம் அரும்பு வச்சுருக்கு பாருங்கள், இன்னும் நாலஞ்சு நாளில் பூக்குன்னு நினைக்கிறேன். அந்த பட்டன் ரோஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குட்டி பூ பூத்துருக்கு. அந்த செம்பருத்தியில் ஒரே ஒரு பூ தான். அண்டு காஃபி டைம் வந்துருச்சு, காஃபி குடிச்சிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் இப்படி தான் இருக்குது, அலங்கோலமாக. இதெல்லாம் நீட்டாக பண்ணணும். கவுண்டர் டாப்பு அடுப்பு எல்லாம் க்ளீன் பண்ணி அந்த இடத்துல வச்சுட்டேன், நீட்டாகிடுச்சு பாருங்கள். அடுத்து ஹஸ்பண்டுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டு நானும் இந்த வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ராகி கூழ்லண்டு கருவேப்பிலை சாதம் தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. இன்றைக்கி இதோட இந்த விளாக் முடியுது, மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.